ஆத்மசுத்தி செய்யணும். அம்மா பல்லால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அருளால் அகசியன் துருவனாகி துருவ மகரிஷி ஆகி துருவ நட்சத்திரமான அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெறவே அருள்வா ஈஸ்வரா என்று இந்த கண்ணின் நினைவினை பூர்வ மத்தியில் வைத்து அந்த உயிரான ஈஸ்வனிடம் நீங்கள் நினைவை செலுத்தணும். ஒரு நிமிடம் கண்ணை மூடும். உங்கள் கண்ணின் நினைவினை உயிரான ஈசனிடம் செலுத்தும். இந்த உயிரின் நினைவு கொண்டு இப்ப துருவ நட்சத்திரத்தில் இருந்து வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவு எங்கே செலுத்தி உங்கள் நினைவு அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்துங்கள். அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று புருவ மதியில் எண்ணும் போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த உணர்வுகள் உயிரான காந்த புலனில் இதன் வழி மோதுகின்றது. இப்ப மோதும் போது ஒளி கட்டைகள் தெரியலாம், சிலருக்கு வலுவான நிலைகள் இருக்கலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களுடைய ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற கண்ணின் நினைவினை உங்கள் இரத்த நாணங்களில் செலுத்தும். ஏனென்றால் ஜீவான்மா இருந்தால் ஒரு வருடம் நாம் பற்று கொண்டிருப்போம், அவர் உணர்வு நமக்குள் இருக்கும். அவர் இறந்து விட்டால் அந்த உணர்வு நமக்குள் வந்து நம்ம இரத்தத்திலே தான் குடிக்கொள்ளும். அதன் உணர்வெல்லாம் நம்ம இரத்தத்தில் செலுத்தப்படும் போது அதன் உணர்வுக்கு வந்து உடல் உள்ள நோயெல்லாம் நமக்குள் ஊட்டுவதும் அவர் எடுத்துக்கொண்ட உணர்வெல்லாம் நமக்கு ஊட்டும். அதனால் அதனால் நமக்குள் பெற முடியாது. நமக்குள் இருக்கக்கூடிய வேதனை என்ற உணர்வு நமக்குள் எடுத்தாலும் அதாவது ஜீவ அணுவாக மாறுகின்றது. இப்ப நம்ம கண்ணின் நினைவை கண் வழிதான் சென்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்க இரத்த நாணம் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று இரத்த நாணங்களை செலுத்தும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை செலுத்தும் போதும் அந்த ஜீவனில் உள்ள முகப்பில் உள்ள இந்த காந்த புலன் இதோடு சேர்த்து அது ஈர்க்கும் சக்தி பெறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை உங்கள் சிறுகுடலை உருவாக்கிய அணுக்களுக்கும் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்களும் பெற வேண்டும் என்று நினைவை சரித்து இந்த உற்சாகத்தை உண்டாக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று கண்ணின் நிறையை அந்த கல்லீரலுக்குள் செலுத்தும் மண்ணீரலையும் செலுத்தும். இப்ப அந்த கல்லீரல் மண்ணீரல் குறைபாடுகள் இருந்தால் இந்த உணர்வு பட்ட பின் அந்த உணர்ச்சிகள் உங்க கல்லீரலில் தெரிய வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்தங்களில் வரக்கூடியதை சமப்படுத்தும் கணைகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற
அருள்வா ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். அந்த சக்கரை சத்து, இரத்த கொதிப்பு, உப்பு சத்து இவை அனைத்தும் சமமாக இரத்த நாணங்களை செலுத்தும் அந்த பக்குவப்பட்ட அந்த அணுக்களின் அந்த கணையங்கள் சீராக இயங்க வேண்டும். அந்த அணுக்களுக்கு துற நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கும். நாம் சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், வெறுப்பு, கோபம், குரோதம் போன்ற நுகரும் போது இந்த உணர்வு நுரையீரலில் எளிதாக பாய்ந்து விடுகின்றது. அப்ப அந்த நுரையீரல்கள் வல்ல நல்ல அணுக்களை மயக்கச் செய்யும் போது நாம் சுத்திகரிக்கும் தன்மையை இழந்து விடுகின்றது. அதனால் அந்த நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவை செலுத்துங்கள். இப்படி நீங்க செலுத்திக் கொண்டு வந்தால் இந்த உறுப்பின் உணர்வை நீங்க மனக்கண்ணாலே பார்க்க முடியும். நாளுக்கு நாள் வர வர அந்த உணர்வின் உறுப்புகளை மனக்கண்ணால் பார்த்து நேரடியாக உங்களை செலுத்த முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கிட்னிக்கு உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று. நான் விஷத்தின் தன்மை நுகர்ந்தால், கிட்னிக்கு இரத்தத்தை சுத்தப்படுத்தும் விஷத்தன்மை அடைந்தால், அவனுடைய செயலை இழக்க செய்தால் ரத்தம் அசுத்தமாகிவிடும், உடல் முழுதும் பரவிருக்கும், அதனால பல தீங்குகள் ஏற்படும். ஆகினால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கிட்னிக்கு உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று நீங்க இயங்கி உங்க கண்ணின் நினைவை செலுத்தும். கிட்னிக்கு குறைபாடுகள் இருந்தால் நிவர்த்திக்க முடியும். இதயத்தை இயக்கிய அந்த அணுக்கு பலவீனம் அடைந்திருந்தால் அது வந்து ரத்தம் வருவதை சுத்திகரிக்கும். அதை இயக்கி நாம் மற்ற இடங்களுக்கு அனுப்பும் தன்மை குறைந்துவிடும். அப்போ வலி வரும், இருதய வலி. இதை போன்ற நிலைகளை மாற்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரும் எங்கள் இதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளும் பெற வேண்டும் என்று உங்கள் நினைவை இதயத்துக்குள் செலுத்துங்கள். இப்போ உங்கள் இதயத்தில் புது விதமான உணர்ச்சிகள் ஏற்படும். சிறு குறைபாடுகள் இருந்தாலும் நரம்புகளின் பலவீனம் என்றால் மாற்றும். அதே சமயத்தில் மேலே இழுத்து செல்லாதபடி தேங்கியிருந்தால் சோர்வென்ற அல்லது சலிப்பென்ற உணர்ச்சியத்தால் அதை உப்பு சத்தாகி உறைந்துவிடும். அதனால் அந்த நிலை வேதனை என்று இப்படி அச்சயங்கிறது சோர்வடைந்தால் அதே சமயத்தில் அந்த சலிப்படைந்தால் என்ன வாழ்க்கை என்று சலிப்படைந்தால் உப்பு சத்தாகி உறைந்துவிடும் கத்தியாக. இதை போன்ற நிலைகள் ஏற்படாதபடி இதே போல இதயத்தில் வழி ஏற்பட்டால் ஈஸ்வரா என்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். என் இதயத்தை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று சிறிது நேரம் அதை செலுத்தணும். இதயம் சீராகிறதை உங்களால் உணர முடியும். எண்ணத்தால் வந்ததுதான் நோய், அது எண்ணத்தால் மாற்ற முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்கள் உள்ள கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் நினைவை அந்த கருமணியில் செலுத்தணும். என்றால் வேதனை, வெறுப்பு, சஞ்சலம் எல்லாம் அந்த கருமணியில் பட்டுதான் நம் உடலுக்குள் அந்த அதனுடைய துணைந்த நரம்பு மண்டலங்கள் உலகம் முழுவதுக்கும் அது உணர்த்துகின்றது. ஆக இந்த கருமணியில் விஷத்தின் தன்மை அந்த தொடக்கவில்லை என்றால் ஒரு கிளாஸில் விஷத்தை போட்டுவிட்டு அது தூக்கி விழுங்கிட்டு கழுவாத வைத்துவிட்டால் தொற்று உள்ள விஷம் அதை விஷமாக மாற்றும். இதை போலதான் நம்ம கருமணிகள் வேதனை, வெறுப்பு, சலிப்பு என்ற நிலையில் என்ன அதை இதே போல துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பெற வேண்டும் என்று கருமணியின் நினைவை செலுத்தி எழுத்தினால் அதை சுத்தப்படுத்தும். தங்கத்தில் திரவத்து வச்சினால் இப்படி
மாற்றி நட்சத்திரத்தின் தேரலும் தேரொழியும் எங்கள் கருமணிகளில் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கி தியானம். இப்ப இந்த கருமணியில் ஒளியின் தன்மை படப்போம்போது ஒரு விதமான உணர்ச்சியில் ஒரு தொடைவுடுறது போல உணர்வுகள் வரும். இதற்கு முன்னாடி தொடக்கவில்லை, நாம் புதிதாக தொடக்கப்படும் போது வித்தியாசமாக இருக்கும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம் மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் நரம் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள் பாகீஸ்வரா என்று உங்கள் நினைவை உங்கள் நரம் மண்டலம் முழுதுக்கும் பரப்புங்கள். அது உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்குங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுதும் படர்ந்து எங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள் பாகீஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை எலும்பு மண்டலத்தில் செலுத்தி அந்த எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று உங்கள் நினைவினை பார்த்து கண்ணின் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்புக்குள் ஊனாக இருக்கும் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று எண்ணும் என்றால் மேம் எடுக்கும் போது இந்த உணர்வின் தன்மை நாம் எல்லா எலும்புகள் தான் அது பதிவாக்கும். அந்த எலும்பு ஊனுக்குள் அந்த கண்ணால் நாம் எண்ணி இயங்கும் போது பதிவாக்கிவிட்டால் அது மீண்டும் நினைவாக்கப்படும் போது கவர்ந்து இப்ப நீங்கள் பதிவாக்கும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்பு மண்டலத்துக்கும் ஊனாக உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இந்த உணர்வை பாய்ச்சும் போது இந்த மானிட்டிருந்த உணர்வுகள் புதிதாக இயங்க ஆரம்பிக்கும். இதை கவரும் எல்லா எலும்புக்கு முன்னிருக்கும் குறுத்தெலும்பு இந்த உணர்வை இழுத்து நம்ம ஆன்மாவாக மாற்றும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுதும் படர்ந்து தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் என்று இந்த உணர்வை செலுத்தினோம். என்றால் காற்றில் வரும் அசுத்த தந்தைகள் நாம் தோல் மேற்பட்ட பின் அதன் உணர்வு விஷக்கிருமிகளாக மாறிவிடும். அத்தகைய விஷக்கிருமிகள் மாற்றாதபடி நாம் தோல் மண்டலத்தின் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்ற உணர்வை வலுவேற்றிவிட்டால் இதை நீக்கிவிடும், அது வராது தடுத்துவிடும். இருந்தால் அது அதனுடைய தன்மையை குறைத்துவிடும். தோல் மண்டலங்களில் அரிப்பெடுத்தோர் எத்தனையோ பேர் உண்டு. அது எத்தனை வைத்தியம் பார்த்தால் நீக்க முடியாது இருப்பது இதே போல எண்ணினால் அந்த அணுக்கள் வீரியம் சேர்த்து தோல் வியாதிகள் வரக்கூடியதை குறைத்து விடலாம்.
அகசியமா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழும் எங்கள் தாய் தந்தை உடல் முழுதும் படர்ந்து அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் அனைத்தும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் தாய் தந்தை தாய் தந்தை இல்லை என்று எனக்கு வந்து தாயின் உணர்வே நம் உடலாகின்ற அவருக்குள் பட்ட உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த வேதனை என்ற உணர்வு ஆனால் அவர்கள் பெற வேண்டும் என்று என்னால் நம் உடலுக்குள் அந்த தீமை வராதபடி நாம் தடுக்க முடியும். தாய் தந்தை உணர்வே நம் உடல். இப்போ அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் ஆண்கள் எங்கள் மனைவி உடல் முழுதும் படர்ந்து அவங்க இரத்த நாணங்களில் கலந்து அவர் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாயிருந்த ஆண்கள் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். பெண்கள் தங்கள் கணவருக்கு அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று தன் கணவருக்கு பெற வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் இந்த உணர்வின் இரண்டரை கலக்க இரண்டு பேரும் இந்த தியானத்தையும் நாங்கள் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் அன்பிற்கோடு வாழ்ந்திடும் அருசக்தி நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம் நலாயினி போன்று நாங்கள் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கும் அந்த அருசக்தி பெற அருள்வா ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம் சாவித்திரியை போன்று எங்கள் இருவயிரும் ஒன்றாக இணைந்து இருவயிரும் ஒன்றி இருவுணர் ஒன்றி இருளை அகற்றி பேரருள் பெறும் அருள்சக்தி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானம் மனிதர்களால் ஒருவாள்தான் ரெண்டு உடல் ஆனாலும் ரெண்டு உயிரை ஒன்றாக்கி இதன் உணர்வை நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு ஒளியாக மாற்றும் திறன் பெறுகின்றது. அகிஷ்மா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குடும்பம் முழுதும் படர்ந்து எங்கள் குடும்பத்தில் அறியாது சேர்ந்த தீய வினைகள் சாப வினைகள் பாவ வினைகள் பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று எங்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சிகளின் அல்வட்டத்தில் வாழ்ந்து மனபலம் பெற்று மனவளம் பெற்று அருஞானம் பெற்று அருள்வாக்கி வாழ்ந்து எங்களுக்குள் ஒன்றுபட்டு வாழும் அருணர்வு நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இந்த உணர்வை ஏங்கி தியானி எங்கள் குடும்பத்தில் வளர்ந்து வரும் குழந்தைகள் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அஞ்ஞான சக்தி பெற வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளுக்கு பெற வேண்டும் என்ற இயக்கத்தை இதே போல குழந்தைகளும் அன்னை தந்தை அருளால் கல்வியின் ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் திறனும் உலக ஞானமும் உலகை காத்திடும் அஞ்ஞான சக்தி பெற வேண்டும் என்று இயங்கி தியானம்